தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து நம்ம சில வாரங்களாக நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். விசுவாசத்தினால யார் பிழைப்பா? நீதிமான். நீதிமான் ஜபத்தினாலே பிழைப்பான் என்று சொல்லி எழுதல. நீதிமான் உபவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொல்லி எழுதல. அப்ப உபவாசிக்க கூடாதா சார்? அப்படி கேட்டுறாதீங்க. கட்டாயம் உபவாசம் இருக்கணும், கட்டாயம் ஜெபிக்கணும். ஆனா அவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வராது. உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிறது உங்களுடைய விசுவாசம். ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா நாம ரட்சிக்கப்பட்டது, நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நாம ரட்சிக்கப்பட்டது அவர் அப்பான்னு கூப்பிடுற பாக்கியத்தை அடைஞ்சது, அவருடைய வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் சொந்தக்காரரானது. இது எல்லாமே கிருபையினாலையும் விசுவாசத்தினாலையும் தான் உண்டாயிருக்கிறது. ஆமே. இல்லை வேற உங்க முயற்சினால் ஏதாவது உண்டாயிருக்குதா? இல்லை. அப்போ நல்லா கவனிக்கங்க. வேதம் சொல்லுது, ஏற்கனவே வேதத்துல வாக்கு தத்தமா தேவன் சொல்லிட்டார், தன் விசுவாசத்தினாலே, தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார், பாவி பிழைக்க மாட்டான். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் பிழைச்சிட மாட்டாங்க. அப்ப விசுவாசிக்கிறதுக்கு என்ன வேணும்? நீதி வேணும். நீதிமான ஆனதுக்கு பின்னாலதான் நம்ம தேவனை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் நமக்கு செயல்படுகிற விசுவாசமாய் மாறும். எப்படிங்க? நாம் நீதிமான ஆனதுக்கு பிற்பாடு நாம விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ வைக்கிற விசுவாசம். பிழைப்பான் அப்படின்னா தேவனோடு இணைந்து தேவன் வைத்திருக்கிற சுகமான செழிப்பான சமாதானம் நிறைந்த, இன்னும் சொல் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு உயர்ந்த மேன்மையான ஒரு ஸ்தானத்திலே கிறிஸ்துவன் வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. புரியலீங்களா உங்களுக்கு? நீங்க உங்க பக்தியை நீங்க எவ்வளவுதான் இந்த நாட்டுக்கு நீங்க காட்டுனீங்கனாலும் இந்த நாடு, இந்த மக்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் இயேசுவை அறிய மாட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தஸ்து மாறும்போது இந்த உலகம் உங்களை உற்று நோக்கும். விளங்குதா? விளங்கியிருந்தா ஆமென் அல்லேலூயா சொல்லியிருப்பீங்க. அப்படியே ஒரு நாள் உட்காந்துருக்க மாட்டீங்க. ஆமென். வாழ்க்கை மாறணும். அப்போ இயேசு என்ன என்ன விரும்புகிறார்? அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், உங்கள் தரத்தை உயர்த்த விரும்புகிறார். அதனாலதான் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறது, உன் கால்களை மான் கால்களை போலாக்கி. மீதி நீங்க முடிங்க. எதுக்குடா வந்து உன்னுடைய உயர்ஸ்தலங்களிலே உன்னை ஏற பண்ணுவார் ஆண்டவர். என்ன பண்ணுவாருங்களா? உன் கால்களை மான் கால்களை போலாக்கி உன்னுடைய உயர்ஸ்தலங்களிலே உன்னை ஏற பண்ணுவார். அப்படின்னா ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, ஒரு உயர்ந்த அந்தஸ்தை, ஒரு சிறந்த வாழ்க்கையை, உலகம் பொறாமைப்படும்படியான ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்க கால்களை
அவர் மான் கால்களை போலாக்குகிறார். அதாவது இது சுருக்கமா அது எப்படி சொல்லணும்னு சொன்னா, அந்த நடந்து போறதுக்கான பலனை, அந்த வாழ்க்கையில அந்த உயர்ந்த குறிக்கோளை அடைவதற்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். ஆம என்னுடைய முயற்சியினால் உள்ள சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த நிலைக்கு நான் வந்ததுக்கு என்ன தெரியுமா காரணம், நான் ராத்திரி பகலா பாடுபட்டங்க, ஒயாம உழைச்சங்க, அதெல்லாம் வேதனை நிறைஞ்ச வாழ்க்கை. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட. வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம், வேதனை இல்லாத ஒரு செழிப்பு, வேதனை இல்லாத ஒரு உயர்ந்த வாழ்க்கை, வேதனை இல்லாத ஒரு சிறந்த வாழ்க்கை. தாவீது அதை நல்லா உணர்ந்ததுனாலதான் சொல்றான், அவர் என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. என்னங்க? சத்துருவுக்கு முன்பதாக ஒரு பந்தியை. எங்க சத்துருவுக்கு முன்னால பந்தி எதுக்குங்க ஆயத்தப்படுத்தணும்? அவன் எப்படி அதை திங்க் பண்றான்னு யோசிச்சு பாருங்க. என் சத்துருவுக்கு முன்னால எனக்கு ஒரு பெரிய வீட்டை கொடுத்து அப்படி சொல்லல. என் சத்துருவுக்கு முன்னால எனக்கு பெரிய லட்ச லட்சமா கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்து அப்படி சொல்லல. என் சத்துருவுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படிங்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன இருக்குது? பந்தின நீங்க மட்டும் உட்கார்ந்துருப்பீங்களா, குடும்பமா உட்கார்ந்துருப்பீங்களா? குடும்பமா உட்கார்ந்துருப்பீங்க. முதல் பாயிண்ட், உங்க குடும்பம் அதுல பூரா பங்கு பெறும். சரி, அந்த பந்தியில நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? சிறப்பான உணவுகளை நீங்க என்ன பண்றீங்க? மகிழ்ச்சியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஆடல் பாடலோடு நீங்க சாப்பிடுறீங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்காதவனுக்கு அதை பார்க்கும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும், பொறாமையா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப அதான் அவன் அப்படி விசுவாசிக்கிறான், என் சத்துருவுக்கு முன்னால என் தேவன் என்னை சிறப்பான நம்ம மகிழ்ச்சியான ஒரு கொழுமையான உணவை எனக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறார், பந்தி ஆயத்தப்படுத்திருக்கிறார், என் குடும்பமே சந்தோஷமாய் வாழும். அதை கண்டு என் எதிராளி பொறாமைப்படுவான். ஆமா ஆமா, அன்னைக்கு பொறாமப்பட்டாங்க, இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓடி வருவாங்கிட்ட, ஏ இந்த இயேசு எனக்கும் வேணும், இந்த இயேசு எனக்கும் வேணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார். அதற்கு உங்களுக்கு தேவை விசுவாசம். ஆமென். அப்ப அந்த விசுவாசத்துக்கு முன்னால நீங்க என்னவா மாறணும்? நீதிமானா மாறணும். அப்போ அதான் வேதம் சொல்லுகிறது, அப்படி விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடினால அந்த எழுதப்பட்டது உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக சுவிசேஷத்தினாலே உண்டாகிற விசுவாசம் உங்களுக்கு தேவ நீதியை கொடுக்கிறது. அந்த தேவ நீதி உங்களை பிழைக்க செய்கிற விசுவாசத்திற்கு பயன்படுகிறது. அண்டர்ஸ்டாண்ட், ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசுவாசத்தினால, அதாவது சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையால உண்டாக்குகிற மீட்பின் செய்தியை நான் கேட்கும் போது நான் என்ன வாங்குறேன்? அதை விசுவாசிக்கும் போது நான் என்ன வாங்குறேன்? தேவ நீதி ஆகிறேன். அந்த தேவ நீதி எதுக்கு? என்னை வாழ வைக்கிற விசுவாசத்திற்கு. தேவன் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து அனுபவிப்பதற்கு அந்த விசுவாசம் பயன்படுகிறது. இன்னைக்கு அன்னைக்கு நிறைய பேருக்கு இதுல என்னன்னா ஒரு குழப்பம், பெரிய குழப்பம். நான் நீதிமானா? சந்தேகம். என்னமா, நான் நீதிமானா? நான் நீதிமான் தான், உண்மையில நான் நீதிமான் தான் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரு?
ஒருத்தர் பேச பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது, இப்போ உண்மையா நான் நீதிமானா இல்லை நான் பாவியா, இன்னமும் எங்கிட்ட குற்றம் இருக்குதா, எங்கிட்ட இன்னும் குறை இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்முடைய மனசு குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறது. நான் நீதிமான் அப்படிங்கிறத நம்மளால என்ன செஞ்சுக்க முடியல. நான் வார வாரம் பிரசங்கம் பண்றேன், நீங்க யாரு, நீங்க தேவ நீதி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நீங்க நீதிமான் நீதிமான் நான் சொல்றேன். ஆனா உங்க மனசு என்ன பண்ண மாட்டேங்குது, அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. இந்த பிரசங்கத்தை கேட்கிற வெளியில இருந்து கேட்கிறவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இவர் ஒரு கள்ள உபதேசத்தை பண்றாரு, அது எப்படி நீதிமான், இன்னும் அவங்ககிட்ட கோபம் இருக்குது, இன்னும் அவங்ககிட்ட பொய் இருக்குது, இன்னும் அவங்ககிட்ட எரிச்சல் இருக்குது, இன்னும் அவ சண்டை போடுறாள, அப்ப எப்படி அவளை நீதிமான் நான் சொல்றது. நம்ம நம்மளை நம்மளே நிதானிக்கிறோம், எங்கிட்ட இன்னும் என்ன இருக்கு, சில பழக்க வழக்கங்கள் என்னை விட்டு இன்னுமா போகல, அப்ப நான் எப்படி நான் என்ன நீதிமான் நான் சொல்லிக்கிறது. அதனால நமக்கு தயக்கம், ஆமாவே இல்லையா. ஆனா வேதம் என்ன சொல்றது, சுவிசேஷத்தினால நீங்க சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது, தேவ நீதி கிடைக்கிறது. சுவிசேஷத்தை விசுவாசிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க, தேவ நீதி கிடைக்கிறது. சுருக்கமா போன வாரம் சில வாரத்துக்கு முன்னால சொன்ன வசனத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ரோமர் புஸ்தகம் 3:20 வாசிங்க. இப்படி இருக்க நல்லா கவனிங்க, எந்த மனுஷனும் ஒரே வார்த்தை முடிச்சுட்டாரு, அவன் யூதனா இருந்தாலும் சரி, அவன் கிரேக்கனா இருந்தாலும் சரி, அவன் இந்தியனா இருந்தாலும் சரி, அவன் முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே, நியாய பிரமாணத்தின் கிரியைனா என்னென்ன நிறைய இருக்குது, தசம்பாவம் போடுறது, அப்புறம் பலி செலுத்த தகன பலி செலுத்துறது, சர்வாங்க தகன பலி செலுத்துகிறது, சமாதான பலி செலுத்துறது, காணிகை செலுத்துறது, பாவ நிவர்த்தி பலி செலுத்துறது, உபவாசம் இருக்கிறது, ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, இதெல்லாமே என்னங்க கிரியை, இதெல்லாம் என்னங்க கிரியை. நீங்க எந்த ஒரு கிரியினாலும் என்னமாக முடியாது, நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, தேவ ஜனத்துக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, மோசேயின் மூலமா கொடுக்கப்பட்டது. ஆனா அது தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை என்னவாக்காது, நீதிமான் ஆக்காது, அவனை நீதிமான் ஆக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க, அவள் நான் சொல்ல வேதம் சொல்லுது நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை, நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க, வருஷத்துல அந்த நியாய பிரமாணத்தின்படி வருஷத்துல பிரதான ஆசாரியன் ஒரே ஒரு முறை மட்டும்தான் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த கிருபாசன தண்டைக்கு போக முடியும். அது எப்படி போவான், தைரியமா தான் போக முடியாது, பயத்தோடு போவான். ஏன்னா போயிட்டு திரும்பி உயிரோட வருமா அப்படிங்கிற நம்பிக்கையே அவனுக்கு இருக்காது. அதனால தன்னுடைய பாவத்துக்காகவும் தன்னுடைய குடும்பத்தின் பாவத்துக்காக முதல்ல அவன் பாவ நிவர்த்தி பண்ணிட்டு தான் ஜனங்களுடைய பாவத்துக்காக என்ன பண்ணுவான், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பயந்துகிட்டு போவான். அதனாலதான் அவனுடைய ஆடையில கீழ்ப்பகுதி முழுவதும் என்னவா இருக்கும், மணிகளால கோர்த்து இருக்குமா, அவன் உள்ள அந்த ரத்தத்தை எல்லாம் தெளிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னா, அசைவாடிக்கிட்டு இருந்தான்னு சொன்னா, அந்த மணியின் சத்தம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும். அப்ப அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். சைலண்ட் ஆயிடுச்சுன்னா அவன் பாவத்தோட உள்ள போயிட்டான், முடிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம்.
அதுக்கு தான் அந்த மணிகள் எல்லாம் அவர் என்ன செஞ்சாங்க, அந்த ஆடைகள் எல்லாம் அவருக்கு கொடுத்திருந்தாங்க. அப்ப பாருங்க, அந்த கிருபாசன தண்டையில வருஷத்துக்கு ஒரு முறை போறக்கே அவருக்கு என்ன கிடையாது, தைரியம் இல்லை. யாரும் போக முடியாது, ஒரே ஒரு நபர் மட்டும்தான் போக முடியும். அப்படின்னா மற்றவங்க யாரும் என்ன ஆக்கப்படல, நீதிமான் ஆக்கப்பட இல்லை. ஒரே ஒரு ஆளுதான், ஒரு ஒரு மத்தியஸ்தானா அந்த இடத்துக்கு போய் நின்று ஜனங்களுக்காக பாவ பிராயச்சித்தத்தை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அப்ப ஜனங்க அந்த நியாய அந்த கிருபாசன தண்டைக்கு என்ன செய்ய முடியலீங்க, போக முடியல. அப்ப நியாயப்பிரமாணம் மனுஷனை தேவனிடத்துல என்ன செய்யல, சேர்க்கவில்லை. அதுக்கு பதிலாக அது ஒரு மத்தியஸ்தனை அங்க உண்டாக்கி வைத்திருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால ஒரு மனுஷனும் என்ன ஆகிறது இல்ல, நீதிமானாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கிற பாருங்க, இப்படி இருக்க எப்படி இருக்க, நீ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடுபட்டு நிறைவேற்றினாலும் அவன் நீதிமானாகி கிருபாசன தண்டைக்கு போருக்கு அவனுக்கு தகுதி இல்லாத நிலையில் இருக்க, நான் சொல்றது விளங்குதா, எவ்வளவு கஷ்டப்பட்டு. இப்ப பவுல் சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் சொன்னாரா பவுல் எழுதியிருக்கிறாரா. ஆனா அவர் அந்த மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள போக முடியுமா, யோசிக்கிறீங்க, போக முடியாது. யார் மட்டும்தான் போக முடியும், மகா பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும். பிரதான ஆசாரியர் எல்லா ஆசாரியரும் போக முடியாது, பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும். அதனாலதான் தாவீது சொல்றான், அவன் பெரிய ராஜா, அவனே எங்க போக முடியாது, அந்த கிருபாசன தண்டைக்கு போக முடியாது. அதனாலதான் சொல்றாரு, ஆகாமியத்தின் கூடாரத்தில் ஆயிரம் நாளை செலவழிக்கிறதோட உங்க வாசப்படியில போய் காத்திருக்கிறது நான் பாக்கியம்னு நினைக்கிறேங்க. அப்ப அவன் எங்க, ஒரு ராஜாவா இருந்தாலும் அவர் எங்கதான் போக முடியும், வாசப்படியில தான், அந்த வெளிப்பிரகாரத்துல தான் நிக்க முடியும். மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள கிருபாசன தண்டைக்குள்ள போக முடியாது, ஏன்னா அவன் நீதிமான் கிடையாது. இப்ப விளங்குதா உங்களுக்கு, இப்ப நியாயப்பிரமான ஒரு மனுஷன் என்ன வாக்கல, நீதிமான் ஆக்கல. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமே இல்லாமல், அப்படின்னா என்ன, கிரியையே இல்லாம உங்களுடைய எந்த நற்செயலும் இல்லாம பலி செலுத்துறது இதெல்லாம் எதுவுமே இல்லாம தேவ நீதி. என்ன நீதி, சத்தம் சொல்லுங்க, என்ன நீதி, தேவ நீதி என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, வெளியில வந்துருச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணப்பட்டிருக்குது, திறந்து விட்டாச்சு. எதை திறந்து விட்டுட்டார் ஆண்டவர், தேவனுடைய நீதியை திறந்து விட்டுட்டாரு, யாரு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படின்னா யார் வேணாலும் கிருபாசன தண்டையில போகலாம். அந்த மன தைரியத்தை உண்டாக்குறது தான் தேவ நீதி. வாசிங்க, அதை குறித்து நியாயப்பிரமாணமே சொல்லுதான். என்னென்ன நியாயப்பிரமாணத்தினால ஒருவனு நீதிமான் ஆக முடியாது, நியாயப்பிரமாணமே சொல்லுதான். சொல்றது மாத்திரம் இல்ல, நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளிப்பட்டுடுச்சு, வெளிப்பட போகிறது என்பதை நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் வெளிப்படுத்தி இருக்கிறது, சாட்சி இருக்கிறது, சாட்சிகளா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க, அது இயேசுவை பற்றும், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. நல்லா கவனிங்க, விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதி. இயேசு எனக்காக சிலுவையில
பாவமானார், பலியானார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் பெழுந்தார் என்று யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ நீதி உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. பாருங்க, விசுவாசிக்கிற எவர்களுக்கு உள்ளும் சொல்லுங்க, எவர்களுக்கு உள்ளும், உள்ள விசுவாசிக்கிறீங்களா நீங்க இப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா தேவ நீதி எங்க இருக்குது சொல்லுங்களே சத்தமா? உள்ள இருக்குது. உள்ளும் எவர்கள் மேலும், உங்க மேலையும் கவர் பண்ணுது, உங்க உள்ளையும் வருது, உங்க மேலையும் கவர் பண்ணுது, அது செயல்படும். சொல்லுங்க, செயல்படும். ஏன்னா இயேசுவே விசுவாசிக்கிறபடினால தேவ நீதி எனக்குள்ளேயும் இருக்குது, என் மேலையும் இருக்குது. வித்தியாசமே இல்லை. என்னங்க வித்தியாசமே? கிடையாது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குள்ளையும் தேவ நீதி இருக்கிறது, எல்லார் மேலையும் தேவ நீதி இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நம்ம மனசு என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏன் நம்ம மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, நம்ம மனசும் ஒத்துக்க மாட்டேங்குது, இந்த பிரசங்கத்தை கேட்கிறவங்களும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, பரிசுத்தங்கிறது வேற, தேவ நீதிங்கிறது வேறன்னு புரியறது இல்ல. ஹலோ, பரிசுத்தங்கிறது வேற, தேவ நீதிங்கிறது வேற, இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாததுனால நாம நம்மளை என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நாம நான் நீதிமான் அப்படின்னு, நானும் நீதிமான் இல்லைங்க, நான் நேத்து கூட எனக்கு கோவம் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி நாம நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், குற்ற உணர்வுக்குள்ளே நம்மை கொண்டு போய் விடுகிறோம். இது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். என வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிகிற சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். அப்ப பிசாசு என்ன பண்றான்னா, அந்த மெய்யான சத்தியத்தை நீ அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு உன் கண்ணை குருடாக்குறான், அல்லது குற்ற கொண்டுட்டு வராது. ஆமா, தேவ நீதி வேற, பரிசுத்தம் வேற. பரிசுத்தம் என்பது உன் நடக்கினால் உண்டாகிறது. எப்படிங்க? உங்க நடக்க, அதுதான் பரிசுத்தம். அது பாவத்தினுடைய காரியம், பாவங்களா இருக்கிறது. ஆனா தேவ நீதி வந்து உங்க நடக்கின் அடிப்படையில் இல்ல, விசுவாசத்தின் அடிப்படையிலையும் இல்ல. நீ இயேசுவை விசுவாசிக்கும் போது, வசனத்துக்கு வாங்கல, நீங்க இன்னும் சில வசனத்தை படிச்சுட்டு நம்ம போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஐந்தாம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க கொஞ்சம். நீங்க நீதிமான் தான் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் போலாம் நம்ம. முதல் வசனத்தை, அஞ்சு முதல் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக விசுவாசத்தினால ஆக்கப்பட்டிருக்கிறமா ஆவோம் இருக்கா, அப்படின்னா அது என்னது, முடிஞ்சிருச்சு. இப்ப நான் யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நான் யாரு? நீதிமான். தயவு செஞ்சு விசுவாசிங்க, நான் நீதிமான். அப்புறம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க. நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, இது என்ன சென்டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். ரத்தத்தினால என்ன பார்க்கப்பட்டுட்டேன், இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த ரத்தம் என்ன கழுவி என்ன என்ன பண்ணிடுச்சு, நீதிமான் ஆக்கிடுச்சு. பத்தாவது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின், இப்ப நாம் ஒப்புரவாயிட்டோம், என்ன பண்ணிட்டங்க, ஒப்புரவாயிட்டோம். முதல் ஒன்பதாவது வசனத்தையும் பத்தாவது வசனத்தையும் நல்லா நீங்க நல்ல வீட்டுல நிதானமா யோசிச்சு பாருங்க. ஒன்பதாவது வசனம் சொல்லுது, அவர் ரத்தத்தினாலே நீங்கள் நீதிமானாக்க பட்டிருக்க, கோபாக்கணிக்கு நீங்களாக அவராலே நாம்
ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ரட்சிக்கப்படுவது இது பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? ஃபியூச்சர் டென்ஸ். நீதிமான் ஆனதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யப்படுறீங்க? ரட்சிக்கப்படுறீங்க. ஜென்னியா வித்தியாசமா இருக்குது. நான் மேல என்ன சொல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் சொல்லிட்டு இருக்கிறோம். இங்க வேதம் என்ன சொல்லுது? நீதிமான் ஆயிட்ட. நீதிமான் ஆனதுக்கு பின்னால கோபாக்கனைக்கு தப்பும்படி நீங்க என்ன செய்யப்படுறீங்க? ரட்சிக்கப்படுறீங்கன்னு சொல்லுது. அப்ப ரட்சிப்பு முதல்லையா, நீதிமான் ஆக்கப்படுறது முதல்லையா? சாந்தி மேடம், ரட்சிக்கப்படுறது முதல்லையா, நீதிமானாக்கப்படுறது முதல்லையா? பாருங்க வசனம் அப்படி உள்ள போகுது நமக்கு. நீதிமானாக்க, நல்ல வசனத்தை நல்லா காடி படிங்க. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்க. வசனத்தை வாஞ்சிக்கல, விரும்பல, வெறி எடுத்த மாதிரி படிக்கலன்னா ஆவியானவர் ஒன்னும் செய்ய, ஒன்னும் விளங்க வைக்க மாட்டாரு. இன்னும் பத்து பேர் இந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணாலும் அது என்ன செய்யாது? ஒண்ணுமே விளங்காது. வசனத்துக்கு முதல் இடம் கொடுங்க, ஜபத்துக்கு நேரத்தை கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு தயவு செஞ்சு விரும்புங்க. நல்லா கவனிங்க, நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, நீதிமானாக்கப்பட்டிருக்க. அப்படின்னா நீதிமான் ஆயிட்டேன். அப்புறம் நீதிமான் ஆனதுக்கு பின்னால என்ன நடக்குதா? கோப ஆக்கினைக்கு நீங்களாக, அப்புறம் தான் அவரால் நான் என்ன செய்யப்படுறேன்? ரட்சிக்கப்படுகிறேன். அப்ப ரட்சிப்பு முதல்லையா, நீதிமான் முதல்லையா? அடுத்த வசனத்தை, பத்தாவது வசனத்தை வாங்கிப்போம். நாம் தேவனுக்கு எப்படி இருந்தோம்? சத்துருவாய் இருந்தோம். சத்துருவாய் இருந்தா இயேசுவின் மரணத்தினால அவரோட என்ன ஆயிட்டேன் நானு? ஒப்புற, எப்படி ஒப்புறவான? அப்பா அப்பா, டேடி டேடி அப்படின்னு எதிரியா இருந்தன்னா, பகைக்கப்படத்தக்கவனா இருந்தன்னா இன்னைக்கு அவரோட எப்படி ஒப்புரவா இருக்கிறேன்? அப்பா டாடி அப்படின்னு கூப்பிடத்தக்கதான புத்தர் சுவீகாரத்தின் ஆவியை பெற்று அவரோடு நான் ஒப்புரவாயிட்டேன். சத்தமா சொல்ல, நான் என்ன ஆயிட்டேன்? அவரோடு ஒப்புரவாயிட்டேன். இனிமே எனக்கும் அவருக்கும் இடையில என்ன கிடையாது? பிரிவினை இல்லை. அவர் என்னோட இணைஞ்சிட்டார். ஆமேன் சொல்லுங்களேன். நான் அவரோடு ஒப்புரவு ஆயிட்டேன், அவரோடு சமாதானம் ஆயிட்டேன், அவரோடு இணைக்கப்பட்டுட்டேன் நானு. அவர் அவர் என்ன பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, பிள்ளையாக்கப்பட்டதுக்கு பின்னால ஒப்புரவாக்கப்பட்ட பின்னு எப்பங்களா? அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது இனிமே நடக்க போகுது. அப்ப ஒப்புரவாக்கப்பட்டது முதலா, ரட்சிக்கப்படுறது முதலா? கள்ள உபதேசம் பண்ற மாதிரி தெரியுதுங்களா? மேலோட்டமா கேட்டா தப்பா தெரியும். வசனத்தோட பாருங்க, நீங்க முதல்ல என்ன ஆயிட்டீங்க? ஒப்புரவாயிட்டீங்க. அதுக்கு பின்னால்தான் என்ன செய்யப்படுறீங்க? நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. நம்ம ரட்சிப்புனா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு மூணு விதமான ரட்சிப்பு இருக்குது. ஒன்னு ஆவியில ரட்சிப்பு, அதுதான் உண்டாயிடுச்சு. அந்த ரட்சிப்பு உண்டானதுனாலதான் நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீங்க. அது ஆவியில உண்டான ரட்சிப்பு. ஆனா இன்னும் ஆத்மாவில என்ன உண்டாகல? குணம் மாறல, புத்தி மாறல, சுபாவம் என்னமோ மாறல. அது இனிமே தான் என்ன ஆகும்? மாறணும். இனிமே தான் நடக்கையில மாறணும். புரிஞ்சுதுங்களா நான் சொல்றது? அப்ப முதல்ல நான் யாரு? தேவ நீதி ஆக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு சபையில எத்தனை இதை விட்டுட்டாங்க? நீ பரிசுத்தமாகு, நீ பரிசுத்தமாகு, நீ பரிசுத்தமாகு, இப்படியே போட்டு போட்டு திணிக்கிறதுனால எவனாலையும் பாவத்தை என்ன செய்ய முடியல?
ஜெயிச்சு வெளியே வர முடியல. இது ஒரு ஊழிகார் எப்படி சொன்னார், எப்படி சொன்னார்னா, வண்டியில மாட்டை முன்னால கட்டணும், பின்னால கட்டிட்டு ஷாட் எடுத்து அடி அடினு அடிச்சு அந்த மாடு என்ன பண்ணும், இப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, விளங்கலையா? மாட்டை வண்டியில் எங்க கட்டணும், முன்னாடி கட்டணும், முன்னாடி கட்டுறதுக்கு போல எங்க கட்டியாச்சு, பின்னாடி கட்டியாச்சு, பின்னாடி கட்டிட்டு கட்டிட்டு அதை என்ன பண்றது, அடிக்கிறது, போ போ நவுரு நவுரு அடி அப்படின்னு அடிச்சா அது அடி தாங்க முடியாம என்ன பண்ணும், வேதனை கொடு. ஏன்டான் இந்த இடத்துக்கு வந்தோம், அந்த சபிக்குள்ள ஏன்டான் தான் வந்தோமோ தெரியாம உள்ள வந்துட்டோம்டா சாமி அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிருக்கு. என்னத்தை முத வைக்கணும், தேவ நீதியை முன்னால வச்சு அதுக்கு அடுத்தது பரிசுத்தத்தை வைக்கணும். புரியுதுங்க நான் சொல்றது, மாட்டை முன்னால கட்டுறதுனா என்ன, தேவ நீதியை முன்னால வை, அதை முத விசுவாசி, நான் தேவ நீதிமான், நான் தேவ நீதியா இருக்கிறேன் அப்படின்னு அதை முன்னால வச்சுட்டு அடுத்தது நீங்க பரிசுத்தத்தை தேடுனீங்கன்னா பரிசுத்தம் வரும். அப்புறம்தான் நீங்க ரட்சிக்கப்படணுமா, அந்த ரட்சிக்கப்படுறது நல்லா கவனிங்க. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 17வது வசனத்தை வாசிச்சிட்டீங்களா, 5:17 நல்லா கவனிங்க, நீதியாகிய ஈவு, நீதியாகிய ஈவு, அந்த ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்கோ, நீதி, தேவ நீதி என்பது தேவன் கொடுக்கிற ஈவு. தேவ நீதி என்கிறது என்னங்க, தேவன் கொடுக்கிற ஈவு. ஈவுன்னா என்ன, இலவசமா இறக்கப்பட்டு அன்பு கூர்ந்து அவனை நேசிச்சு அவனுக்கு கொடுக்கிறதுக்கு தான் பேர் என்ன, தேவ நீதி. அந்த தேவ நீதி எப்படி கிடைக்குது, ஈவா, ஈவா கிடைக்குது. சொல்லுங்க எப்படி கிடைக்குது, தேவ நீதி எப்படி கிடைக்குது, ஈவினால கிடைக்கிறது. பரிதாபமா இருந்தது பாக்குறவங்க, உங்களுக்கு நீதி எப்படிங்க வருது, இலவசமா வருது. எப்படி வருதுங்க, உங்க பிரயாசத்தினால் இல்லை, இயேசு சிலுவையில பாவம் ஆனதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது, தேவ நீதி கிடைக்குது. அவர் இலவசமா உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, சரி, அதாவது இன்னொன்னு உங்களுக்கு சொல்லணும், இப்ப நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாவம் பாவங்கள் ரெண்டும் ஒன்னா, பாவம் பாவங்கள் வேற வேறனே எனக்கு விளக்கம் சொல்லணும். நீ என்ன பதில் சொன்னிட்டாலும் பதிலுக்கு விளக்கம் சொல்லணும், சும்மா குத்து மதிப்பா ஒன்று சொல்லக்கூடாது. பாவம்னா என்ன, பாவங்கள்னா என்ன, ஒருமை பண்ண, அநீதியாவும் பாவம், பாவங்கள் நிறைய செஞ்சிட்டா பாவங்கள். இது ஒருமைப்பன்மை இல்லை, வேதத்தில் அப்படி இல்லை. வேதத்தின்படி பாவம்னா என்னன்னா, ஆதாம் செஞ்சது பாவம், ஆதாம் செஞ்சது பாவம். என்னையா பாவம் செஞ்சிட்டாங்க, இப்படி விவசாயம் பண்ணானா, இன்னைக்கு நம்ம செய்யற பாவத்தை ஏதாவது அவன் செஞ்சானா, இன்னைக்கு உலகத்தை சுத்தி பாவங்கள் நிறைய இருக்குது சொல்றமா, ஏகப்பட்டது இருக்குதா, அது பட்டியல் போட முடியாது. அதுல ஏதாவது ஒண்ணு அவன் செஞ்சானா, இல்ல. அப்ப என்ன பண்ணனா, அதாவது அவனை பூமி முழுசுக்கும் ராஜாவா வச்ச, அவனை பூமி முழுசுக்கும், நீ பூமி முழுசும் ஆண்டுகொள் அப்படின்னு அவனை ஆள வச்ச. டேய், நீ பூமி ஆள்ற, ஆனா உன்னை ஆள்றது நான், அதனால உனக்கு ஒரு நான் கட்டளை கொடுக்கிறேன், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது, நான் கீழ்ப்படுகிறேன்னு அர்த்தம், கீழ்ப்படுகிற வரைக்கும் நான் உன்னுடைய எஜமான்,
நான் உன்னுடைய ராஜா, நீ பூமிக்கு ராஜா, உனக்கு நான் ராஜா. விளங்குதா? இப்போ இப்போ தேவனோட அவன் எப்படி இருக்கிறான்? இணைஞ்சு இருக்கிறான். அந்த கட்டளையை கை கொண்டுகிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் தேவனோடு இணைஞ்சு இருக்கிறான். இப்போ நான் சுயமா நானே நன்மை தீமை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு நானா சுயமா நான் வாழ்ந்துக்குவேன், எனக்கு தேவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழத்தை சாப்பிட்டதுனால இப்ப அவன் தேவனை விட்டு தேவன் என்ன பண்ணிட்டான்? புறக்கணிச்சுட்டான், தேவனை வேண்டான்ட்டான். இப்ப அந்த தேவனை வேண்டான்னு சொல்லி தேவனை விட்டு வெளியில வந்த வாழ்க்கைக்கு தான் பேர் என்ன? பாவம். இப்ப தேவனை விட்டு வெளியில வந்ததுக்கு பின்னால நம்முடைய ஆத்மாக்களை தொடர்ந்து அப்படியே பரிமாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்குது. கொலகாரனா மாறுறேன் காயின், அதுக்கு அடுத்தது அப்படியே நோவா காலத்துல அக்கிரம் என்னாய் போச்சுங்க? பெருகி போச்சு. அவைகள் தான் பாவங்கள். இந்த பாவம் போட்ட குட்டிகள் தான் பாவங்கள். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நடக்கைகள் வந்து பாவங்கள், நம்முடைய நடக்கைகள் பாவங்கள். பாவம் என்பது தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறது. புரிஞ்சுச்சுங்களா? இப்ப இயேசுவை ஏத்துக்க சொல்லும் போது நம்ம என்ன பண்ண தெரியுமா? பண்ண சொல்லுவாங்க, நீ ரட்சிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்னா, நீ ஆதி நாள்ல இருந்து செஞ்ச பாவத்தை பூரா என்ன பண்ணணும்? அறிக்கை. அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பார். அப்படின்னா நான் நினைச்சு நினைச்சு பார்த்து அறிக்கையிடம் காட்டி நான் செத்தே போயிருவேன். விளக்குதா விளக்கலையா? நிறைய சபையில சொல்லி தருவாங்க, நீ மூணு நாள் ரட்சிக்கப்படணுமா, நீ மூணு நாளைக்கு என்ன பண்ண? உபவாசம் போடு. போட்டு சின்ன வயசுல இருந்து நீ சொன்ன பாவத்தையெல்லாம் என்ன பண்ண? அறிக்கையிடு, 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 அறிக்கையிடு. நீ போய் முழங்கால் போட்டினாவே ஆண்டவர் அப்படி டிவியில என்ன பண்ணுவாரு? உன் செஞ்ச பாவத்தையெல்லாம் காட்டுவாரு அப்படின்னு அவனே எல்லாம் ஞாபகம் வச்சு 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 அவனை அறிக்கையிடு அறிக்கையிடுன்னு அறிக்கையிட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க, எந்த இடத்துலயுமே நீ ரட்சிக்கப்படுறதுக்கு உன் பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்படுன்னு எங்கேயுமே வேதத்துல சொல்லல. ரட்சிப்பு அது முதல்ல ஏற்படுற ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவரை மறுபடியும் நான் தான் வேண்டான்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவரை ஏத்துக்கிறதுக்கு தான் பேர் என்னங்க? ரட்சிப்பு. வசனத்துக்கோட வாங்க நான் பேசுறேன் உங்களை, நான் பதம் உங்களுக்கு புரியும். பத்தாம் அதிகாரத்தை திருப்பிக்கிங்க, ரோமர் 10. ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவை யார் அறிக்கையிடணும்? உன் பாவத்தை அறிக்கையிட சொல்லல, உன் பாவங்களை அறிக்கையிட்டு ஒன்னா சொல்லு 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 சொல்லுன்னு சொல்லல. யார் அறிக்கையிடணுமா? இயேசு அறிக்கையிடணும். என்ன அறிக்கையிடணும்? நீர்தான் என் மீட்பர், நீர்தான் என்னுடைய ரட்சகர், நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நீர்தான் என் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர், எனக்காக நீ ரத்தம் சிந்தினீர் என்று சொல்லி அந்த இயேசுவை உன் வாயினால அறிக்கையிட்டு. யார் அறிக்கையிடணும்? தேவன் அறிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறது. முதல் செய்தார், முதல்ல ஆதாம் தேவனை நிராகரித்தான், அது பாவம். இப்ப தேவனை நீ ஏற்றுக்கொண்டாய், அது நீதி. புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது என்ன வாங்குறீங்க? நீங்க நீதி ஆகுறீங்க. அந்த நீதியை அவர் எப்படி தர்றாரு? ஈவா இலவசமா கொடுக்கிறாரு. வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ என்ன ஆயிடுவ? ஆவியில ரட்சிக்கப்பட்டுருவ. அல்லேலூயா. நீ நீதிமான் ஆயிடுவ. தேவ நீதி உன்னை மூடிக்கும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க இப்போ?
ஹல்லேலூயா. இப்ப தேவ நீதிங்கிறது என்ன? தேவன் கொடுக்கிற ஈவு, இலவசமா. எதுக்கு கொடுக்கிறார் அந்த தேவ நீதிய? ஏன்னா இவன் பாவம் செஞ்சோர்னு, ஆதான் பாவம் செஞ்சோர்னு அந்த பகலின் குளிர்ச்சியான தேவன் இறங்கி வந்த உடனே அந்த சத்தத்தை கேட்டுட்டு இவனுக்கு குற்ற உணர்வு இருந்ததுனால தேவனை மட்டும் ஓடி ஒளிஞ்சுக்கிறான். தேவன் அந்த பாவம் அவன் என்ன செய்கிறது? தடை செய்கிறது. உறவு அறுந்து போயிடுச்சு, அதனால முன்னால வர முடியல. இப்ப மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை கூப்பிட்டு ஒரு ஆட்டை அடிச்சு, ஆடோ மாடோ எதையோ ஒன்று அடிச்சு, ஒரு மிருகத்தை அடிச்சு அதனுடைய தோலை உரிச்சு அவனுக்கு என்ன செய்யறாரு? உடையா உடுத்துறாரு. இது எதுக்கு அடையாளம்? இயேசு பலியாக போறாருங்கிறதுக்கு அடையாளம். ஏ, குற்ற உணர்வோடு ஓடி ஒளியறியடா, ஒளியாத. உனக்கு நான் என்ன பண்ண போறேன்? இப்போ ஒரு ஆடைய நான் உன் மேல போத்த போறேன், நீ வெக்கப்படாத அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஒரு மிருகத்தை அடித்து அவனை மூடினது போல இன்னைக்கு இயேசுவை எனக்காக ஒப்பு கொடுத்து அடிக்கப்பட்டது, அந்த நீதி என் மேலையும் எனக்குள்ளையும் என்னை மூடிக்கொண்டது. இப்ப தேவனுக்கு எனக்கு என்ன இடையில என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க, பிரிவினை இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா என் சரி, என் ஆத்மாவில இன்னமும் சில பாவங்கள் இருக்கிறது. பாவம் போய்விட்டது, பாவங்கள் இருக்கிறது, பாவம் போய்விட்டது. அதனால நான் தேவனோடு பெண்ணாக்கப்பட்டிருக்கிறேன், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னை என்னுடைய பாவங்களை பார்த்து என்னை அவர் என்ன செய்யறதில்லை, ஒதுக்குகிறவர் இல்ல. எப்ப தெரியுமா பாவத்தை நம்ம பாவங்களை அறிக்கையிடணும்? ரட்சிக்க ஆவில ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நாம தப்பு செஞ்சோம்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தப்பு செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்வோம் தானே, செய்யக்கூடாது. ஆனா உள்ள இன்னும் என்ன இருக்குது? ஆத்மாவில ரட்சிப்பு இன்னும் பூரணம் ஆகல. அனுதினமும் நாம் என்ன செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த ரட்சிப்புக்க படுறதுக்கு தான் நாம என்ன பண்ணணும்? ஐயா, நேற்று நான் இப்படி பாவத்தை செஞ்சிட்டேன். அதைத்தான் யோவான் சொல்றார் நிருபத்துல சொல்லும் போது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அநியாயங்களையும் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் எல்லா பாவங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிப்பதற்கு அவருடைய ரத்தம் வல்லமை உள்ளதா பரிசுத்தம் உள்ளதா இருக்குன்னு எழுதியிருக்கிறார். அம்மே ஹல்லேலூயா. இப்ப எல்லாமே இந்த ப்ராசஸ் எப்படி நடந்துட்டு இருக்குது? நீங்க சபையில தலைகளா நடந்துட்டு இருக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ண சொல்றாங்க? பாவங்களா போறான். எதை அறிக்கிடணும்? பாவத்தை அறிக்கிடணும். நான் உங்களை விட்டு விலகி இருந்தேன், இப்ப உங்களை என்ன பண்ணிக்கிறேன்? நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லும் போது நம்மளை விட்டு பாவம் விலகிடுச்சு. தேவன் ஈவாய் கிருபையாய் என் மேல என்ன வச்சுட்டாரு? அவருடைய நீதி தூக்கி வச்சுட்டாரு. விளங்கலையா? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் 21வது வசனம், ரெண்டு குருந்தியர் 5:21. நீங்க என்னவாகணும்? இயேசுக்குள்ள நீங்க என்னவாகணும்? ஆனா நீங்க தேவ நீதியா? நீங்க தேவ நீதியா சொல்லுங்க. ரட்சிக்கப்படுறதுக்குன்னா நீங்க தேவ நீதியா இல்ல? சத்துருக்கள். இப்ப நீங்க என்ன ஆகணும்? தேவ நீதி ஆகணும். சரி, தேவ நீதி ஆகும்படிக்கு பாவ மரியாதை வரணும். பாவம்னா என்னன்னு தெரியும். பாவம் செய்யவே முடியாது. பாவம் செய்யவே செய்ய சொன்னாலும் இயேசுநாதர்னால பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அவர் பாவ வித்துல உருவானவர் அல்ல. அப்ப பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்ய முடியாதவர என்ன வாங்கிட்டாரு? பாவம். அவ பாவம் ஆயிட்டாரு. இது யார் செஞ்ச வேலை? இது என்ன செயல்? தேவ செயல்.
புரியுதுங்களா? தேவ பாவமே செய்ய முடியாத ஒருத்தரை இப்ப என்ன ஆக்கிட்டார்? அவர் பாவம் ஆக்கிட்டார். அது தேவ செயல். அதே மாதிரிதான் ஒட்டுமொத்த பாவமா இருந்த என்ன இப்ப என்ன ஆக்கிட்டாரு? நீதியாக்கி. இது தேவ செயல். அது எப்படி தேவ செயலோ அதே மாதிரி ஏன் மேல இப்ப தேவ நீதி வந்திருக்குது, அது தேவ செயல். இது ஏன் காரி ஏன் கிரியே இல்ல, நல்லா புரிஞ்சுக்க. அப்ப நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய இலவசம். அல்லேலூயா. மொதல் அதை நீங்க விசுவாசிச்சா தான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ண முடியும், போக முடியும். நீங்க தேவ நீதியா இருந்தா தான் தேவன் இடத்துல போய் கிருபாசன தண்டையில் போய் நின்று அவரோட நீங்க என்ன செய்ய முடியும், கொஞ்சி குழாவி பேசி அவரை ஆராதிக்க முடியும். அப்பதான் அவருடைய சொத்தை எடுத்து அனுபவிக்க முடியும், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க சொந்தக்காரராக முடியும். ஆனா நம்ம மனசு என்ன சொல்லிட்டு இருக்குது, நான் இன்னும் பாவி, நான் இன்னும் பாவி. தேவ சமூகத்துக்கு போகும்போதே உள்ள நுழையும் போதே பாவியாக என் மேல கிருபையாயிரம் ஆண்டு ஒரே உள்ள போறோம். அப்ப நீங்க நம்ம என்ன செய்யறோம், அவர் செஞ்ச அந்த நன்றிய, அவர் செஞ்ச அந்த அதிசயத்தை தேவ செயல மறுதளிச்சுட்டு தேவ சமூகத்துக்கு போறோம் நம்ம. அப்ப நீங்க தேவ சமூகத்துக்கு போகும்போது எப்படி போகணும், உங்க ரத்தத்தினால மீட்கப்பட்ட அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற தேவ நீதியை உள்ளையும் மேலையும் போர்த்தி இருக்கிற உங்க பிள்ளை வந்திருக்கிற டாடி அப்படின்னு தேவ சமூகத்துக்கு போனீங்கன்னா அந்த தேவ சமூகம் மணிக்கணக்கில் சந்தோஷமா இருக்கும். இந்த உணர்வு இல்லாம போனா 5 நிமிஷத்துல வாய பொழந்துக்கிட்டு கொட்டாய் வரும், ஜெபிக்க முடியாது. ஏன்னா அங்க உறவு இல்லை, உறவு பிடிச்ச அறிவும் இல்லை, உறவு பற்றிய உணர்வும் இல்ல, உறவு பற்றிய சத்தியமும் இல்ல. அதனால தயவு செஞ்சு நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க யாரு தேவ, இது எனக்கு என்னுடைய கிரியினால் அல்ல, எனக்கு எப்படி வந்திருக்குது, ஈவா கிடைச்சிருக்கு, இலவசமா கொடுத்திருக்கிறார். எதுக்கு கொடுத்திருக்கிறாரு, தேவனிடத்துல போறக்கு. இந்த தேவ நீதி எதுக்கு கொடுத்திருக்கிறாருங்க, தேவனிடத்தில் நெருங்கி போய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது. நெருங்கி போகாம அனுபவிக்க முடியாது, தேவனிடத்துல நெருங்காம தேவனுடைய சுகத்தை பெற முடியாது, தேவனிடத்துல நெருங்காம தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. சில ஆளுங்களை என்ன தெரியும் பண்ணிக்கிறாங்க, நான் என் வேலை செய்வேன், திம்பேன், தூங்குவேன், எந்திரிப்பேன், டாய்லெட் போவேன். தேவன் இன்னைக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவார், வானத்தை பொத்துக்கிட்டு கொடுக்குற தெய்வம், கூரை பொத்துக்கிட்டு கொடுத்துருவார். இல்ல, உனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு பலப்பட பலப்பட பலப்படத்தான். நீ அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்து அவரோட பேசி 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 அவர் மனசை புரிஞ்சு புரிஞ்சு அவர் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்க நடக்கத்தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும், உன் ஆத்மா மறுரூபமாகும். ஆமென். அல்லேலூயா. இப்ப பரிசுத்தம்ங்கிறது எங்க இருக்குது, நம்முடைய நடக்கையில் இருக்குது. ஆனா தேவ நீதி எங்க இருக்குது, எனக்குள்ள, என் மேல, என்ன முழுசும் கவர் பண்ணிருக்குது. எதுக்கு தேவ நீதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நான் உரிமையா எங்க அப்பான்னு அவருடைய சமூகத்துக்கு போறேன். அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய நடக்கையை பார்த்துட்டு நீங்க தேவனிடத்துல போறதுக்கு தயங்குறீங்க. உங்க நடக்கை இல்லைங்க, தேவன் கொடுத்த ஈவு தேவனிடத்தில் நெருங்குவதற்கு உங்களுக்கு உதவியாயிருக்கிறது. அல்லேலூயா. பிரிவினையாக அந்த சுவரை ஆண்டவர் உடைத்து போட்டு விட்டார். இனி எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த பிரிவினையும் இல்ல. கிருபாசன தண்டையில முழு தைரியமா நான் என்ன செய்ய முடியும், போக முடியும். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தை நியாயப்பிரமான காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை பயந்து பயந்து போன மாதிரி இல்லை, நான் எப்பொழுது வேணாலும் அந்த கிருபாசன தண்டையில போய் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நான் அவருடைய சமூகத்துக்கு போறதுக்கு தேவன் எனக்கு நீதியை உடையாக என் மேல் தரித்திருக்கிறார், எனக்கு கவசமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த நீதி எடுத்துக்கொண்டு நான் என்ன எங்க போக முடியும், கிருபாசன தண்டையில போக முடியும். கிருபாசன தண்டைக்கு போகும்போது என்ன கிடைக்குது, கிருபை கிடைக்குது. கிருபை கிடைக்கும் போது நீங்க உங்க நடக்க மாறுது, நடக்க மாறும்போது வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகிறது. ஆமென். இதுதான் மாட்டை முன்னால கட்டி ஓட்டிட்டு போறது. கிளம்பிச்சிங்களா ஐயா, கிளம்பிச்சா?
மாட்டை பின்னால கட்டுறதுன்னா என்ன? பரிசுத்தத்தை முதல்ல வச்சுட்டு தேவ நீதியை பத்தி யோசிக்கிறதே இல்லை. முதல்ல உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? தேவ நீதியை கொடுத்துட்ட. அப்பா கிட்ட போறதுக்கு உங்களுக்கு இனி எந்த தடையும் இல்லை. உங்களுக்கு குற்ற மனசாட்சி இருக்கவே கூடாது. ஏன்னா அது உங்க மேல கவசமா இருக்குது. ஆமே ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நிற்போமா? மீதி அடுத்து வாரம்பா. தேங்க்யூ ஜீசஸ். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியம். உமக்கு சத்துருவாய் இருந்த எங்களை, காணியாட்சிக்கு புறம்பா இருந்த எங்களை, வாக்குத்தத்துக்கு அண்ணீனா இருந்த எங்களை, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை பாவமாக்கின அந்த தேவ செயலின் அடிப்படையில எங்களை தேவ நீதி ஆக்கி இருக்கிறீரப்பா. நீர் மரித்ததினால, இயேசு ரத்தம் சிந்தினதினால எங்களுக்கு தேவ நீதி உண்டாயிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமலேயே தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் யாவர் மேலும் அது பலிக்கும் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி எனக்குள்ளே, எங்களுக்குள்ளே, என் மேலே, எங்கள் மேலே அந்த தேவ நீதி இருக்கிறபடினால நாங்கள் தைரியமாய் உம்மை அப்பான்னு கூப்பிட்டு கொண்டு கிருபாசன தண்டையில வந்து ஆண்டவரே உம்மோடு உறவாடி மகிழ, ஆண்டவரே எங்களுக்கு நீர் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. இனி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஜெபிக்கு வரும்போதெல்லாம் இந்த உணர்வோடு உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் ஓடி வந்து ஆண்டவரே வெகு நேரம் உம்முடைய சமூகத்தில காத்திருக்க, உம்மை ஆராதிக்க, உம்மோடு உறவாட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் உம்முடைய கரத்துல நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.